அற்புதம் கல் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு டாபிக் பத்தி தான் பேச போறோம். வாஸ்துவில் பூஜை வீட்டில் எங்கெங்க இடத்தெல்லாம் இருக்கக்கூடாது, இது சார்ந்த ஒரு பதிவு தான் இது. அதாவது கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க கூடாது, இந்த பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா அந்த கோவில் என்பது அந்த அளவுக்கு ஒரு புனிதத்தன்மை வாய்ந்தது, அந்த ஊரில் இருக்கக்கூடிய மனிதர்களை நெறிப்படுத்தி நல்ல வழியில் வாழ்க்கையை வாழக்கூடிய உறுதுணையாக இருக்கக்கூடியது அந்த கோவில் தான். ஆனால்தான் அந்த கோவில் இல்லாத ஊர்ல வந்து குடியிருக்க கூடாது அப்படின்ற ஒரு கருத்து என்பது பழமொழியாக நம்மளுடைய முன்னோர்களால் சொல்லப்பட்டது. எப்படி ஒரு ஊருக்கு ஒரு கோவில் முக்கியமோ அதே போல ஒரு வீட்டுக்கு பூஜை அறையும் முக்கியம். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறை நன்றாக இருந்தால்தான் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து நெறியோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க. அப்ப எப்படி அந்த பூஜை அறைய நல்ல அமைப்புல அமைச்சுக்கிறது என்பதுதான் நீங்க பார்க்க போறோம். அதுல இந்த பூஜை அறை வீட்டில் எந்தெந்த பகுதியில வரக்கூடாது என்பதுதான் பார்க்க போறோம். எந்தெந்த இடத்துல வரணும்ன்றது ஒரு தனிப்பதிவு கூட போடலாம். வரக்கூடாதுன்றது ஒரு டீட்டெயிலா நிறைய விஷயங்கள் சொல்லணும்ன்றதுக்காக தனிப்பதிவான போட்டிருக்கேன். குறிப்பாக அந்த அறக்கர்களின் தலைவனாக சொல்லக்கூடிய அந்த நைருதி அப்படின்ற ஒரு தேவனை ஆளுமை செய்யக்கூடிய, அதாவது அவரு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நோய் நொடிகளை காரகத்தோராக இருக்கிறாரு. அப்படிப்பட்ட அந்த தென்மேற்கு மூலை, அதாவது கன்னி மூலன்னு சொல்லுவாங்க, அந்த தென்மேற்கு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா பூஜை அறை இருக்கவே கூடாது. அங்க இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு இறைவனின் அனுக்கிரகம் அற்ற நிலையை தான் கொடுக்கும். அப்ப தென்மேற்கு பகுதியில வந்து பூஜை அறை என்பது இருக்கக்கூடாது தெரிஞ்சுக்கணும். அதே போல வீட்டோட தெற்கு மத்திய பகுதியிலும் வந்து பூஜை அறை வரக்கூடாது. ஏன்னா அந்த தெற்கு மத்திய பகுதி என்பது யம பகுதி, யமன் என்ற தெய்வம் வந்து ஆளுமை செய்யக்கூடியவராக இருக்கிறாரு அந்த பகுதியை. யமன் என்றவர் பாத்தீங்கன்னா இறப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கடவுளாக சொல்லப்படுவதால் அந்த பகுதியிலும் வந்து பூஜை அறை வைக்க கூடாது அப்படின்னு விஷயம் சொல்லப்படுது. இன்னொரு முக்கியமா வந்து தென்மேற்கு பகுதியை வைக்க கூடாதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா நவகிரகத்துல இந்த பில்லி, சூன்யம், ஏவல் இது போன்ற விஷயத்தை குறிக்கக்கூடிய ராகு என்ற கிரகமும் தென்மேற்கு பகுதி தான் ஆளுமை செய்யுது. அது ஒரு முக்கிய காரணம் இந்த தென்மேற்கு வந்து வைக்க கூடாதுன்றதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வடமேற்கு பகுதியிலும் வந்து, அதாவது வாயு மூலம் சொல்லுவாங்கல்ல, அந்த வடமேற்கு பகுதியிலும் வந்து பூஜை அறை என்பது இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த வாயு மூலை என்பது காற்று என்பது ஒரு இடத்துல இருந்து இருக்கவே இருக்காது, அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருக்கும். அப்போ நிலையில்லா தன்மையாக அந்த பகுதி பாவிக்கப்படுவதால் நம்ம வந்து சாமி வந்து கும்பிடுறனாலே அந்த இடத்துல வந்து ஒரு நிலைத்தன்மை இருக்கணும், அப்பதான் நம்ம வணங்கக்கூடிய விஷயம் வந்து நிறைவேறும். அப்ப அந்த இடத்துல வந்து பூஜை அறை இருக்கும் பட்சத்துல நாம் என்ன வேண்டிக்கிறோமோ அது வந்து நடக்காம போகக்கூடிய சுச்சுவேஷன் வந்து கொடுக்கும். அதனால இந்த வாயு மூலையும் வந்து வைக்கக்கூடாது. மேலும் அது வந்து கேது என்ற கிரகத்தின் ஆளுமை செய்யக்கூடிய அமைப்பா இருக்கிறதுல அது அந்த அளவுக்கு நல்ல அமைப்பா இருக்காதுன்றது சொல்லப்படுது. அதே போல அக்னி மூலை, அக்னி மூலை நெருக்கு நெருப்பு சம்பந்தப்பட்ட அந்த பகுதியாக சொல்லக்கூடிய அக்னி மூலை பகுதியிலையும் வந்து பாத்தீங்கன்னா பூஜை என்பது கூடாது. ஒரு எப்போதுமே ஒரு விதமான பதட்டத்தோடு இருக்கக்கூடிய சூழ்நிலையாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இருப்பாங்க. அடிக்கடி ஒன்றும் டென்ஷனா வருது, கோவப்படக்கூடிய சூழ்நிலை என்பது இருக்கும். ஒரு நல்ல விஷயம் அந்த வீட்டில் வந்து நடைபெறாத போகக்கூடிய சுச்சுவேஷன் வந்து கொடுத்துரும். அதனால வந்து அக்னி மூலைன்னு இருக்கக்கூடாது. அப்ப இந்த கன்னி மூலை, அக்னி மூலை, அதுக்கப்புறம் வாயு மூலை, அதுக்கப்புறம் தெற்கு மத்தி இந்த பகுதியெல்லாம் அறவே இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயம் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான காரணமும் என்னன்றதை நம்ம சொல்லிட்டேன். அடுத்து வேற எந்தெந்த இடத்துல வந்து பூஜை அறை இருக்கக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா இன்னும் சில பேர் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த படிப்போம், இது வந்து வீட்டுக்கு உள்ளே ஒரு படி போவோம், வீட்டுக்கு வெளியில கொண்டு சில போவோம், இந்த இடத்துல வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய படிக்கு கீழே வந்து ஒரு பூஜை அறையுமே சில பேர் செட் பண்ணிடுவாங்க. அதுவும் தவறு. அது வந்து நம்ம இறைவனுக்கு மேல வந்து நடப்பது போன்ற ஒரு இமேஜினேஷன் நம்மளுக்கு கொடுத்துரும். அப்ப இதுவும் நம்ம கெட்ட எல்லாமே இந்த வாழ்க்கையே நம்மளுடைய உணர்வு தான், ஃபீலிங் தானே இந்த நம்மளுடைய வாழ்க்கை எல்லாமே. அப்ப அந்த உணர்வுகள் வந்து தவறாக இருக்கும் பட்சத்துல நமக்கு வந்து கெட்ட விஷயம் அதிகமாக நடக்கும். அப்ப படிக்கட்டு வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி வெளியில இருந்தாலும் சரி அது கீழே கேப் இருக்குன்னு சொல்லி பூஜை அறையோ சாமி செல்ஃபோ அந்த இடத்துல கட்டிடக்கூடாதுன்றத ரொம்ப கவனமா இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இறைவன் என்பது புனிதத்தன்மை வாய்ந்தவர், அங்க அசுத்தமான விஷயங்கள் அவர் சார்ந்த இடத்துல இருக்கக்கூடாது. செப்டிக் டேங்கும் வந்து பூஜை அறை கீழே வந்து வச்சிடக்கூடாது என்பது ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னும் சில பேர் என்ன பண்றாங்கன்னா பூஜை அறை வைப்பதற்கு இடமில்லை என்பதற்காக அந்த சமையல் அறைக்குள்ளே ஒரு சின்ன ஒரு பூஜா செல்ஃப் ரெடி பண்ணி அந்த இடத்துல வச்சிருக்காங்க. இந்த இடத்துல என்ன தவறு பண்றாங்கன்னா அந்த சமையல் அறை என்பது நம்ம வந்து சுத்தபத்தமா இருக்கும் பட்சத்துல பிரச்சனை இல்லை. ஆனா சமையல் அறையில நம்ம எப்பவுமே காய்கறி அறிவோம், குப்பை கூலங்கள் எப்போதுமே குவிந்திருக்கூடிய சுச்சுவேஷன், இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாமிசம் இதெல்லாம் செய்யக்கூடிய சுச்சுவேஷன் நிறைய இருக்குது. அப்ப என்ன ஆகும்னா அந்த இடத்துல ஒரு பூஜை அறை வைக்கும் பட்சத்துல அது வந்து நம்ம சாமி இருக்கிறாங்கன்றத நம்ம வந்து தெரியாம நிறைய விஷயங்கள் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்து, அதனால அந்த இடத்துல பூஜை அறை வைக்க கூடாதுன்றது ரொம்ப கவனமா இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த லெட்டின் பாத்ரூம் அந்த செவுத்துக்கு பக்கத்துலயோ அந்த செவுத்தோட அந்த செவுத்துல வந்து ஒரு ஷெல்ஃப் அடிச்சோ இல்ல லெட்டின் பாத்ரூம் ஆப்போசிட்லயும் வைக்கக்கூடாது. இது வந்து புனிதத்தை கெடுக்கக்கூடிய ஒரு செயலாக பாவிக்கப்படுகிறது.
இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, கீழே வந்து அதாவது தலைவாசல் இருக்கு, தலைவாசலுக்கு உள்ள அந்த மெயின் டோர் என்ட்ரன்ஸ் மெயின் டோர்ல இருந்து என்ட்ராய் வீட்டுக்குள்ள வந்த உடனே ஒரு சாமி பூஜை வந்து நேரா இருக்கும், இது வைக்க கூடாது. ஏன்னா வெளியில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நம்ம அந்த பூஜை வைப்பதில்லை, வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதற்காக வைக்கப்படுவதே பூஜை. வெளியில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கோவில் அப்படின்ற விஷயம் இருக்கு. அப்ப வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பூஜை அந்த மனிதர்களுக்கு உட்பட்டது, அதை மறைவாக உரிய இடத்தில் வைக்க வேண்டும். அப்பதான் நீங்க வணங்கக்கூடிய அந்த நீங்க வந்து எந்த விஷயத்துக்கு ஆசைப்படுறீங்க அது என்பது நிறைவேறு என்பது ரொம்ப கவனமா பாத்துங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வெளியிலேயே வந்து பூஜை அறையெல்லாம் இருக்கக்கூடாது, அதையும் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்க, உங்க வீடு வந்து ரெண்டு மாடியா இருக்கு, அதாவது கிரவுண்ட் ஃபுளோர் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஃபுளோர் இருக்கு, செகண்ட் ஃபுளோர் இருக்குன்னு வச்சுங்க, அந்த ரெண்டு மூணு மாடி நீங்க தான் ஆளுறீங்கன்னு வச்சுங்க. அப்ப நீங்க வந்து கிரவுண்ட் ஃபுளோர்ல தான் வந்து இந்த பூஜை அறை வைக்கணும். கிரவுண்ட் ஃபுளோர் இடம் இல்ல, ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல வச்சீங்கன்னு சொல்லி வச்சுக்கூடாது, அண்டர் கிரவுண்ட்லயும் வச்சுக்கூடாது. அண்டர் கிரவுண்ட்ல வந்து இடம் இருக்கும் பட்சத்துல கிரவுண்ட் ஃபுளோர்ல இருந்தாதான் அது வந்து சரி சமமாக பாவிக்கப்படக்கூடிய அமைப்பா இருக்கும், அங்க நீங்க வச்சுக்கணும். சப்போஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃபுளோர் வாடகை வரணும்னு வச்சுங்க, அவங்க தனிப்பட்ட முறையில் தனியாக ஒரு குடும்பம் இருக்கிறது அங்க வச்சுக்கலாம், அதை பத்தி பிரச்சனை இல்ல. நீங்களே ஆளும் செய்யும் பட்சத்துல நீங்க வந்து கிரவுண்ட் ஃபுளோர்ல தான் ஒரு அறையை ஏற்படுத்தி, உரிய இடத்துல அறையை ஏற்படுத்தி அந்த இடத்த வச்சீங்கன்னு கவனமா இருந்தீங்க. இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க, அந்த லாஃப்ட் எல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க, லாஃப்ட் கீழே வந்து பூஜை இடம் வச்சிருக்காங்க, அதையும் பண்ணக்கூடாதுன்றது கவனமா இருந்து கேட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த லெட்டின் பாத்ரூம் நீங்க வந்து கீழே வந்து பூஜை அறையா வச்சிருப்பீங்க, ஆனா கீழே ஆனா என்னதான் நம்ம ஒரு ஒரு நல்லதே நடக்க மாட்டேது, சுப விஷயமே நடக்க மாட்டேதுன்றதை யோசிப்பீங்க. என்ன இருக்கணும், எல்லா விஷயமும் கரெக்டா நம்ம வீட்டுல வந்து வாசு கரெக்டா இருக்குன்னு யோசிப்பீங்க. ஆனா என்ன தவறு இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல வந்து வீடு கட்டி வச்சிருப்பீங்க, கீழே இருக்கக்கூடிய பூஜை அறைக்கு நேர் மேலே அந்த இடத்துல வந்து லெட்டின் பாத்ரூம் வந்து ஒரு சில டைம்ல, அதுவும் தவறு. அப்ப கீழே எப்படி செப்டி டேங்க் இருக்கக்கூடாதோ அதே மாதிரி பூஜை அறைக்கு மேல ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல டாய்லெட் பாத்ரூம் வரக்கூடாது. செப்டி டேங்க் டாய்லெட் பாத்ரூம் எதுவுமே, அதாவது கீழே செப்டி டேங்க் வரக்கூடாது, மேல டாய்லெட் பாத்ரூம் வயசானவங்க படுக்கை அறை இருந்தாலும் நம்ம காலுக்கு நேர் எதிரே வந்து அந்த பூஜை அறை இருப்பது என்பது அந்த அளவுக்கு ஒரு நல்ல அமைப்பாக சொல்லப்படல, அதுன்றது ரொம்ப கவனமா இருந்துக்கணும். அப்ப நான் மேலே சொன்ன அமைப்புகள் அடிப்படையில் எந்தெந்த இடத்துல வரக்கூடாது கடைபிடிக்கும் பட்சத்துல நிச்சயமாக உங்களுக்கு அந்த இறைவன் அனுக்கிறது முழுமையாக இருக்குன்றதை சொல்லி இந்த பதிவை திரும்ப முடித்துக் கொள்கிறேன். மேலும் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல சிறப்புன்றத ஒரு தனிப்பட்ட ஒரு பதிவாக கூட எது வரும் பதிவு நம்ம போடலாம். இப்போது உங்களுக்கு விடைபெறுகிறேன், குடி நாச்சா பார்த்துக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே உங்களுக்கு சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்க. ப்ரீவியஸ் ஸ்டோர்ஸ் எல்லாத்தையும் போய் பார்க்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து ஜாதகம் பார்க்கணும், வாசு சம்பந்தப்பட்ட ஆலோசனை, திருமண பொருத்தம், நியூமராலஜி, ஜெம் ஸ்டோன், குலதெய்வ கண்டுபிடிப்பு எதுவாக இருந்தாலும், கேபிஸ்டல் அஸ்ட்ராலஜி கிளாஸ் கத்துக்கணும் இருந்தாலும் என்னோட கான்டாக்ட் பண்ண வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதன் மூலமாக என்ன அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு தகுந்த ஆலோசனை வழங்கும்போது உங்களே விரும்புகிறேன். குழந்தை ஆஸ்தோ பரத் கண்ணன், நன்றி, வணக்கம்.